அன்றைக்கு தீயிலிருந்து அந்த வாலிபர்களை பாதுகாத்து அவர்கள் வழியாக கடவுள் தன்னுடைய நாமத்தை உயர்த்துவார் என்றால் உங்கள் குடும்பத்திலும் கடவுள் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பானவர்களே, நீங்கள் சந்திக்கிற துன்பத்தை விட, நீங்கள் சந்திக்கிற வேதனையை விட, நீங்கள் சந்திக்கிற கஷ்டத்தை விட, நீங்கள் சந்திக்கிற நோயை விட, நீங்கள் சந்திக்கிற எல்லா விதமான பொல்லாப்புகளை விட நீங்கள் கரமுயர்த்தி ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவர் உங்களை ஒருபோதும் தாழ்ந்து போக விட மாட்டார். அவர் உங்களை ஒருபோதும் நொடிந்து போக விட மாட்டார். அவர் உங்களை ஒருபோதும் மங்கி எறிய விட மாட்டார். எந்த நுயிரே கத்தரை தூதி, எந்த நுள்ளமே கத்தரை தூதி, எந்த நுயிரே கத்தரை தூதி, எந்த நுள்ளமே என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைந்து கொள்ளுகிற பெரிய வெற்றியாகும். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுக்கு அதை தாரும் இதை தாரும் என்று நாம் கேட்கிறோம். ஆனால்
பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் கடவுளை நம்பின மக்கள் தங்கள் தேவைகள் மத்தியிலும் தங்கள் கஷ்டத்தின் மத்தியிலும் தங்கள் பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் கடவுள் கொடுத்த விடுதலையை கண்டிருக்கிறார்கள். நம் எல்லோருடைய வாயையும் கடவுளை துதிக்க முடியாதபடி கட்டி வைப்பதுதான் சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரமாகும். நாம் யாரும் கடவுளை போற்றுவதை சாத்தான் ஒருபோதும் விரும்புவதில்லை. நம் எல்லாருக்கும் கடவுள் எல்லாவற்றையும் தந்தாலும் ஆண்டவரே எனக்கு அதைத்தாரும் இதைத்தாரும் என்று கேட்கும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைவான். ஆனால் என் ஆண்டவரே, நீரை எனக்கு விடுதலை கொடுக்கிறவர், நீர்தான் என்னை காக்கிறவர், நீர்தான் என்னை வழி நடத்துகிறவர் என்று எப்பொழுது நாம் ஆண்டவரை போற்று ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது அவனால் தாங்க முடிவதில்லை. ஆனால் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லற்று, எப்பொழுது உங்களுடைய வாய்கள், உங்களுடைய உள்ளம், உங்கள் கரங்கள் ஆண்டவரை துதிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பரலோகத்தின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். பரலோகத்தின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வருகிறது. பவுலும் சீலாவும் சிறையில் இருந்த பொழுது ஆண்டவரை துதித்தார்களாம். ஒரு தேவ வல்லமை இறங்கி வந்தது. சிறை கதவுகள் திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அவர்களை கட்டி வைத்திருந்த கட்டுகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டது என்று பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லட்டும், இந்த நாளில் உங்கள் நோய்கள் குணமடைய வேண்டுமா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கட்டுக்கள் இருந்து விடுதலை வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையை அடைத்து வைத்திருக்கிற சிறை கதவுகள் திறக்கப்பட வேண்டுமா? அப்படி என்றால் உங்கள் உள்ளம் உங்கள் ஆண்டவரை போற்று ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு விடுதலை தருகிறவர், நீர்தான் என்னை வாழ வைக்கிறவர், நீர்தான் என்னை உயர்த்துகிறவர், நீர்தான் என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் என்று நீங்கள் ஆண்டவரை போற்று ஆரம்பிக்கும் பொழுது அந்த துதியை கேட்கிற கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே செயலாற்றுவதை உங்களால் காண முடியும். நம் ஆண்டவர் நம் நோய்களை சிலுவையிலே சுமந்து கொண்டார், நம் பிணிகளை எல்லாம் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார், நம் தண்டனைகளை எல்லாம் அவர் மேல் ஏற்றுக்கொண்டார், நம் சாபங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் எல்லாரும் ஒரு தடவை போற்றி அவரை ஆராதனை செய்வோமா? இந்த நேரத்தில் எங்கள் கரங்களை உயர்த்தி உள்ளங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றலாம். நன்றி ஆண்டவரே, உமை போற்றுகிறோம், உமை துதிக்கிறோம், அப்பா உமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் நீர் நல்லவர், எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர், எங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய விடுதலையை நீர்தான் கொடுக்கிறவர், எங்கள் வாழ்க்கையில உயர்வை கொடுக்கிற கடவுள் நீர். எங்கள் கட்டுக்களில் இருந்து, எங்கள் வேதனைகளில் இருந்து, எங்கள் துன்பங்களில் இருந்து, எங்கள் கஷ்டங்களில் இருந்து நீர்தான் எங்களுக்கு விடுதலை தருகிற ஆண்டவராக இருக்கிறீரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில துன்பங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், பழி சொற்கள் வரலாம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில சிறை வாழ்வு வரலாம், தோல்விகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், ஆனாலும் நீர் அவைகள் அனைத்திலும் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறீர், எங்களை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறீர், எங்களை சிறை கதவுகளை திறந்து வெளியிலே நடத்தி வருகிற ஆண்டவராக இருக்கிறீர், ஆண்டவரை உம்மை மாற்றிப்படுத்தும்படி எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறீர். என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதை செய்தார் என்று சொல்லி நாங்கள் சான்று பகரும்படி எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நீர் வல்லவர் என்று சொல்லுகிறோம், நீர் நல்லவர் என்று சொல்லுகிறோம், நீர் மாறாதவர் என்று சொல்லுகிறோம். எங்கள் தேவன் வல்லவரே, இன்றும் என்றும் காப்பவரே, எங்கள் தேவன் வல்லவரே, என்றும் என்றும் காப்பவரே. சொல்லுவோம், எங்கள் தேவன் வல்லவரே, என்றும் என்றும் காப்பவரே. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர்,
தெரிந்து போக மாட்டோ கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டோ கடலின் நடுவே நடந்தாலும் சொல்லுவோம் புகழிடம் அப்பா அவரின் அடைக்கலமே அவர் என்னை எல்லா தீங்கி நின்றும் விடுவித்து காத்து கொள்வார் காத்து கொள்வார் அல்லேலூயா வல்லவர் அவர் தாம் எங்களை எல்லா தீமையில் இருந்தும் பொல்லாத நோய்களில் இருந்தும் வாதை நோய்களில் இருந்தும் எங்களை காப்பாராக நம் குடும்பத்தை பாதுகாப்பாராக எங்கள் நாட்டை பாதுகாப்பாராக என்றும் நல்லவர் தேவன் நல்லவரே என்றும் என்றும் காப்பவரே எங்கள் தேவன் வல்லவரே என்றும் என்றும் காப்பவரே பான சகோதர சகோதரிகளே தானியேலின் நூலிலே கடவுளை முழுவதுமாக நம்பிய மூன்று வாலிபர்களை பார்க்கிறோம் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் எங்களை உண்டாக்கிய கடவுளையே நம்புகிறோம் அவருக்கு விரோதமாக நாம் ஒருபோதும் செயல்பட மாட்டோம் என்று சொன்னார்கள் கடவுளையே நீங்கள் நம்புவீர்கள் என்றால் உங்கள் ஆண்டவர் தான் உங்கள் தெய்வம் என்று சொல்லுவீர்கள் என்றால் உங்களை நாங்கள் நெருப்பிலே போடுவோம் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள் நெருப்பிலே போட்டாலும் எங்கள் ஆண்டவர் வல்லவர் எங்கள் ஆண்டவர் நல்லவர் அவர்களால் நம்ப முடிந்தது அன்பானவர்களே நெருப்பை விட நான் வணங்குகிற கடவுள் வல்லவர் என்று அவர்களால் நம்ப முடிந்தது நெருப்பை விட எரிகிற அந்த தீயை விட நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் நல்லவர் என்று அவர்கள் நம்ப முடிந்தது அவர்கள் சொன்னார்கள் என்ன வந்தாலும் சரி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கடவுளை மறுதளிக்க மாட்டோம் எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி நாங்கள் கடவுளையே பின்பற்றுவோம் அவரிடத்திலே தான் நாங்கள் சரணடைவோமே தவிர எந்த மனிதருக்கும் மனிதர்களுடைய வார்த்தைக்கும் மனிதர்கள் கொடுக்கிற புகழுக்கும் பயத்துக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று சொன்னார்கள் அவர்களை தீயிலே கொண்டே போட்ட பொழுதுதான் கடவுள் எவ்வளவு வல்லவர் என்பதை கடவுளை நம்பினவர்கள் மட்டுமல்ல அன்பானவர்களே கடவுளை நம்பாதவர்களும் கண்டுகொண்டார்கள் ஆம் நம்முடைய ஆண்டவர் வல்லவர் நம் ஆண்டவர் நல்லவர் அவரைத்தான் இன்றைக்கு நாம் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம் எங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லலாம் ஆண்டவரே நீர் நல்லவர் ஆண்டவரே நீர் வல்லவர் ஏனென்றால் அன்பானவர்களே கடவுளை ஆராதிக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களும் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி உயர்ந்திருக்க வேண்டும் என்றால் நாம் எப்பொழுது நம்முடைய கரங்களை கீழே விடுகிறோமோ எப்பொழுது நம்முடைய கரங்களை மனிதர்களை நோக்கி தீட்டுகிறோமோ ஒருபோதும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை காண முடியாது வாழ்நாளெல்லாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய கரம் கடவுளை நோக்கி உயர்ந்திருக்கிறதோ அப்பொழுது கடவுள் நம்முடைய கரங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார்
அன்றைக்கு தீயிலிருந்து அந்த வாலிபர்களை பாதுகாத்து அவர்கள் வழியாக கடவுள் தன்னுடைய நாமத்தை உயர்த்துவார் என்றால் உங்கள் குடும்பத்திலும் கடவுள் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பானவர்களே, நீங்கள் சந்திக்கிற துன்பத்தை விட, நீங்கள் சந்திக்கிற வேதனையை விட, நீங்கள் சந்திக்கிற கஷ்டத்தை விட, நீங்கள் சந்திக்கிற நோயை விட, நீங்கள் சந்திக்கிற எல்லா விதமான பொல்லாப்புகளை விட நீங்கள் கரமுயர்த்தி ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவர் உங்களை ஒருபோதும் தாழ்ந்து போக விட மாட்டார். அவர் உங்களை ஒருபோதும் நொடிந்து போக விட மாட்டார். அவர் உங்களை ஒருபோதும் மங்கி எறிய விட மாட்டார். நீங்கள் பிரகாசிக்கும்படி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதனை செய்வோமா? இந்த நேரத்திலே அன்றைக்கு நெருப்பின் மத்தியில் அந்த மூன்று வாலிபர்களை போல நாம் ஆண்டவரை ஆராதனை செய்யலாம். நன்றி ஆண்டவரே, நீர் தீயை விட பெரியவராக இருக்கிறீர். இந்த உலகத்தில் இருக்கிற துன்பங்களை விட, வேதனைகளை விட, மனிதர்களை விட, அக்னியை விட நீரே பெரியவர் என்று நாங்களுமே ஆராதிக்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் நெருப்பெறிந்து கொண்டிருக்கலாம், எங்களை சுற்றிலும் வாத நோய்கள் பரவி கொண்டிருக்கலாம், எங்களை சுற்றிலும் பலவிதமான கஷ்டங்கள் பரவி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, நீர் எங்களை அது நெருங்காதபடி காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறேன், தொட முடியாதபடி காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறேன். எங்களை தீயிலிருந்து உயர்த்துகிறவர் ஆண்டவரே, எங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறவர், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இந்த நாளிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். அன்றைக்கு சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவின் கடவுளே, இன்றைக்கு எங்களுக்கும் நீர் கடவுளாக இருக்கிறீர். அவர்களை நெருப்பிலிருந்து விடுவிப்பீர் என்றால் இன்றைக்கு எங்களுக்கும் நீர் விடுதலை கொடுக்கிறீர். தானியேலின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆபிரகாமின் கடவுளே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஈசாக்கின் ஆண்டவரே, யாக்கோபின் ஆண்டவரே, எங்களெல்லாம் தெரிந்து கொண்ட கடவுளே, பேர் சொல்லி அழைத்த தெய்வமே, உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறவரே, தாங்கி நிற்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீரே எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறார். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே ஈர
ஆராதிக்கின்றோம் தூயாவியே உம்மை ஆராதிக்கின்றோம்